எபிசோடு பார்க்க போகிறது இந்த டான்சில் அப்படின்னா என்ன, டான்சில் சர்ஜரி எப்போ பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, அது சம்மந்தமாக மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அதில் உண்மை என்ன, உண்மை இல்லாதது என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ இந்த டான்சில் அப்படின்னா என்ன, இந்த டான்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். இது வந்து இந்த டான்சில் அப்படின்றது தொண்டையில் இருக்கக்கூடிய சதை, அது இல்லாமல் மூக்குக்கு பின்னாடி அடினாய்ட்ஸ் அப்படின்ற சதையும், அதே போல் நாக்குக்கு பின்னாடி லிங்குவல் டான்சில் அப்படின்னு, இது மூணுமே நம்ம உடலில் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தோட அங்கங்கள். இவைகளோட செயல்பாடுன்னு பார்த்தோம்னா, 2 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தியில் ஒரு லிமிட்டட் ரோல் பிளே பண்ணும். 2 வயசுக்கு மேலே எதிர்ப்பு சக்தின்றது ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களுடைய வேலையாக மாறிடுறதுனால இந்த டான்சில் அடினாய்ட்ஸ் லிங்குவல் டான்சில் அப்படின்றது 80% குழந்தைகளில் 2 வயதை தாண்டும் பொழுது அது எந்த வித செயல்பாடும் இல்லாத பிரச்சனை தரக்கூடிய சதையாக இல்லாமல் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு 20% குழந்தைகளில் இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால, ஏன்னா எல்லாரும் கேட்கக்கூடியது நான் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்ததுனால வந்துச்சா, சாக்லேட் கொடுத்ததுனால, அப்படி எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எந்த குழந்தைக்கு இந்த டான்சில் பிரச்சனை ஏற்படுத்துது, எந்த மாதிரியான குழந்தைக்கு டான்சில் பிரச்சனை ஏற்படுத்துறது இல்லைன்றது இதுவரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 20% குழந்தைகளில் இந்த டான்சில் அடினாய்ட்ஸ்ன்றக்கூடிய சதை வந்து ஒரு சுருங்க ஆரம்பிக்காமல் அது கிருமிகளுடைய ஒரு கூடாரமாக மாறிடுது. என்ன பண்ணுதுன்னா, இதுக்குள்ளே போகக்கூடிய பாக்டீரியா தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணிட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய எந்த விதமான மருந்தும் அந்த வளையத்தை தாண்டி உள்ளே போய் அந்த கிருமியை கொல்ல முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அந்த கிருமி அது உள்ள பாதுகாப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் தனக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகுதோ, அதாவது வந்து ஒரு கிளைமேட் மாறும் போது இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தை தண்ணி மாற்றி குடிக்கும் பொழுது இருக்கலாம், அல்லது ஒரு கூல்ட்ரிங்க் குடிக்கும் போது இருக்கலாம், இந்த மாதிரியான அதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்போது அது உள்ளேருந்து பெருகி மற்ற இடங்களுக்கும் போகும்பொழுது குழந்தைக்கு தொந்தரவு ஏற்படும். ஜுரம் வரும், தொண்டவழி வரும், எல்லாம் வரும், நம்ம டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாரு. அந்த முறை வெளியே வளர்ந்துருக்கக்கூடிய கிருமிகள் மட்டுமே தான் கொல்லப்படுமே ஒழிய, அது உள்ள பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கிருமி எப்பொழுதும் அதுக்குள்ளேயே இருந்துருக்கும். ஸோ இதனால் குழந்தைகளுக்கு 2 விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று, அடிக்கடி குழந்தைக்கு தொண்டை இன்ஃபெக்ஷன், ஜுரம், சளி பிடிச்சிடுறதுன்றது வந்து ஏற்படும், இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சதை இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு விட்ட குழந்தைங்களுக்கு சுருங்காமல் பெருசாகாது. இது பெருசாகிறதுனால அடைப்புனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது இந்த குழந்தைகள் மூக்கு வழியாக சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க, பர்டிகுலர்லி தூங்கும் பொழுது சிரமப்படுவாங்க. அதனால் இந்த பிரச்சனை உள்ள குழந்தைகள் ராத்திரியில் தூங்கும் பொழுது வாயை திறந்துக்கிட்டு தூங்குறது, புரட்ட விடுறது, வாயிலிருந்து அதிகமாக இந்த எச்சில் வெளியில் உழுகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க. ஸோ இந்த பிரச்சனை எந்த மாதிரியான சூழ்நிலையில் அறுவை சிகிச்சை செய்யப்படுறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டான்சில் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான காரணங்கள்ன்றது தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய குழந்தை 5 வயதுக்கு கீழே இருக்குதா, 5 வயதுக்கு கீழே இருந்தால் அந்த குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு 5 தடவைக்கு மேலே ஜுரம், சளி, தொண்டை வலியும் வந்துச்சுன்னா அது ஆப்ரேஷன் செய்யவில்லை அளவுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் குழந்தை 5 லிருந்து 15 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா 1 வருடத்திற்கு 3 தடவைக்கு மேலே இது போல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. 3வது 15 வயதுக்கு மேலேலாம் இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் கூட 1 வருஷத்துக்கு 1 தடவை இந்த பிரச்சனை ஏற்பட்டாலுமே அது ஆப்ரேஷன் பண்ணணுன்றது அர்த்தம். 15 வயதை தாண்டிட்டான், இது எவ்வளவு அடிக்கடி பிரச்சனை ஏற்படுதுன்றதை பொறுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கிரைட்டீரியா. 2வது, எந்த ஒரு குழந்தைக்கும் வாய் வழியாக மூச்சு விடுறது, கொரட்டை விடுறது, இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்து அது வந்து மருத்துவர் டான்சில் அடினாய்ட் பிரச்சனைனால தான் கண்டுபிடிக்கிற பட்சம் கட்டாயமாக அந்த மாதிரியான குழந்தைக்கு ஆப்ரேஷன் நிச்சயமாக தேவைப்படும். 3வது, எந்த ஒரு குழந்தைக்காவது டான்சில் அடினாய்ட் ப்ராப்ளம்னால அடிக்கடி காது வலி, காதில் சீடு வர்றது, இது போல பிரச்சனைகள், காது இப்போ என்ன இந்த டான்சில் அடினாய்ட் பிரச்சனை சில சமயம் அதிகமாகும் பொழுது காதையும் பாதிக்கப்படும். ஸோ அதனால் அதுபோல் அடிக்கடி காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் பொழுது குழந்தைக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை தேவைப்படும். இதுதான் இந்த அறுவை சிகிச்சை எப்போ தேவைப்படும் ஒரு குழந்தைக்கு, சதை பெருசாக இருக்குன்றதுக்காகவோ சின்னதாக இருக்குன்றதுக்காகவோ தேவைப்படும். இந்த நான் சொன்ன 3 சிச்சுவேஷன்ஸ்
குழந்தைக்கு இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும்.